வணக்கம். இந்த முறையில் மட்டன் குழம்பு செய்து பாருங்கள், சுவை அப்படி இருக்கும். தேவையான பொருட்கள்: மட்டன் 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும், தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், பட்டை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைக்க வேண்டியவை: வரமிளகாய் 10, கருவேப்பிலை 1 கொத்து, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெங்காயம் சிறிதளவு, சோம்பு கசகசா தலா 1 ஸ்பூன், தேங்காய் 1/2 முடி. முதலில் மட்டனை நன்கு கழுவி தனியாக வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் குக்கரை அடுப்பில் வைத்து அதில் கழுவி வைத்துள்ள மட்டன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் உப்பு சேர்த்து 1 கப் தண்ணீர் ஊற்றி 3 விசில் விட்டு இறக்க வேண்டும். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் சிறிது எண்ணெய் ஊற்றி வரமிளகாய், சிறிது கருவேப்பிலை, ஜீரகம் மற்றும் மிளகு சேர்த்து வறுத்து தனியாக ஒரு தட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வாணலியில் உள்ள எஞ்சிய எண்ணெயில் பாதி வெங்காயத்தை போட்டு வதக்கி இறக்க வேண்டும். மற்றொரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் சோம்பு கசகசா தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்து கொள்ள வேண்டும். பின் வதக்கிய அனைத்தையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்தெடுங்கள். செய்முறை: கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை மற்றும் ஏலக்காய் சேர்த்து, பிறகு வெங்காயம் சேர்த்து வதக்கி மீதமுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 5 நிமிடம் வதக்கிவிட வேண்டும். வெங்காயம் நன்கு வதங்கியதும் தக்காளி சேர்த்து 2 நிமிடம் வதக்கி பின் வேக வைத்துள்ள மட்டனை ஊற்றி 1 கொதி விட வேண்டும். பின் அத்துடன் தேங்காய் விழுதை தவிர அரைத்து வைத்துள்ள அனைத்தையும் சேர்த்து உப்பு போட்டு 10 நிமிடங்கள் கொதிக்க விடவும். இறுதியில் தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான மட்டன் குழம்பு தயார். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.